செம்மையான முறை செய்வதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இது நேரம் பேசியதில் சில குறை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் விருந்து அதிகாரத்தை அந்த ஒரு பாட்டில் சொல்லாமலே முன்னே கொடுங்க உண்மை சொன்னோம். அதிலிருந்து ஒரு பாட்டை நான் பயன்படுத்தவில்லை. செங்கோன்மைக்கு ஒட்டு ஒரு பாட்டு சொன்னேன். சென்ற வாரம் பேசும்போது செங்கோன்மை செங்கோன்மனை செவ்விய ஆட்சி முறை செவ்விய முறை செய்தல் செம்மையான முறை செய்தல். கொடுங்க உண்மை என்பது முறை தேவரி ஆட்கை முறை தேவரி ஆட்சி செய்தல் கொடுமையான ஆட்சி. இது வெறும் வந்த சேம் அஞ்சு முடி செய்யாது. ஒரு தண்டனை தந்தாலும் எல்லோரும் ஐயோ இப்படி கொடுமையான தண்டனையா என்று சொல்லக்கூடாது. கடிதோட்சி மெல்ல எரிக நெடிதாக்கு நீங்காமல் வேண்டும் ஒன்று அது ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். ஒருவனை தண்டிக்கும் போது ஒரு அந்த காலத்தில் என்ன செய்வான் மன்னன் ஒரு ஒரு பரிபாஷை உண்டு. இந்த பக்கம் இருப்பவன் ஒரு இடம் ஒரு பரிபாஷை இருக்கு. இவன் தவறு செய்து விட்டான் நாளை காலை இவன் கையை வெட்டிவிட்டு சொல்லுவான் பக வலது பறவைகளோடனும். அதுக்கு அவனுக்கு தெரியும் என்ன செய்வான் கொண்டு போவான். நல்ல பையனாக இருக்கிறான் நாளை காலையில் அவன் வலது கை வெட்டணும்னு மன்னன் சொல்லிட்டாரு. நம்ம என்ன செய்ய முடியும் பிள்ளைக்குட்டையெல்லாம் இருக்குது பாவம் இவனை கையை வெட்ட வேண்டிய இருக்கு நாளை காலம் வரை கையை வெட்டுன்னு சொல்லுவான். அவன் அழுவான் நான் என்ன செய்யட்டும் என்னை காப்பாற்றுவான். வலது பக்கம் இருப்பவனிடம் சொல்லுவது இவனை பார்ப்பதற்கு இவன் தவறு திருடி விட்டான் கையை வெட்டுன்னு சொல்லுவான். வலது புறம் இருப்பவனிடம் இடது புறம் சொன்னால் சொன்னது தான் இவன் கையவன் நிச்சயமாக செய்து விடுவான். வலது புறம் இருப்பவனிடம் இவனுக்கு நாளை திருடி விட்டான் கையை வெட்டி என்று சொன்னால் என்ன செய்வான் போகும்போதே சொல்லுவான் கூட ரெண்டு பேர் போவான். நல்ல பையனாக இருக்கானே இனிமேல் செய்ய மாட்டாயா விட்டுறியாம்மா விட முடியாதையா மன்னன் சொல்லிட்டாரியா இவனை கையை வெட்ட சொல்லி நான் விட்டினா எனக்கு லாபத்து வரும் அப்படின்னு சொல்லி விடுகிற மட்டும் அவனை மிரட்டி விடியாமல் என்ன செய்வான் நாலு போட்டு ஒரு தடுத்து விட்டுருவான். ஆக சொல்லுவது கையை விட்டுன்னு சொல்லுவான். ஆனால் அவர் பரிபாஷை உண்டு அவர் பரிபாஷை அவருக்கு தெரியும் நாலு போட்டு விட்டு ஓடிப்படான்ட்டுருவான். கடிதோட்சி மெல்ல எரிக நிடிதாக்கம் நீங்காமல் வேண்டும். சிறிய தண்டனைக்கு பெரிய தண்டனை சிறிய குற்றத்துக்கு பெரிய தண்டனை தந்தால் நீடிய செல்வம் குறைந்து விடும்னா செல்வம் அவனுடைய செல்வம் குறைந்து விடும். என்ன இவ்வளவு சின்ன தண்டனை சின்ன கூட்டத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா நீதி இல்லாத செயல்னு பொதுமக்களால் சொல்லுவார். பொதுமக்கள் சொன்னால என்ன ஆகும் பல பேர் சொன்னால் ஆயுள் குறைஞ்சி போனான். இறைகடியன் என்று உரைக்கு இன்னா சொல் வேந்தன் உரைகடிக்கு உள்ளே கெடுனான். ஐயப்பா நம்ம மன்னன் கொடுங்கோலன் சிறிய சிறிய கூட்டத்திலாம் பெரிய தண்டனை தரான் இது போன்ற குடிமகனை பார்க்கவில்லை என்று பலரால் சொல்லப்பட்டால் பலரும் இறைகடியன் இறை நம்ம அரசன் மிகப்பெரிய கொடியவன் மிகப்பெரிய கொடுங்கோலன் என்று பலர் சிந்தி சொன்னால் விரைவாக ஆயில் கட்டிவிடும் சொல் உரைகடிக்கு இறைகடியன் என்று உரைக்கு இன்னா சொல் துன்ப சொல் வேந்தன் உரைகடியை உள்ளைக்கிட்டான். அவனுடைய எல்லா செல்வத்திலிருந்து நீ ஆயிலும் குறைந்து வெகு விரைவில் ஆட்சி அடைந்துவிடான் சொல்லுவான். ஆகவே ஒரு தண்டனை தண்டி ஒரு குற்றம் தண்டிக்கும் போது பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லுவான். அந்த அதிகாரம் அதுதான். ஆகவே மனைவி ஒருவன் தண்டித்தாலும் அல்லது மாணவனை ஆசிரியன் தண்டித்தாலும் அது வேறு வேறு திருடு கூட்டத்திலோ நம்ம வீட்டில் ஒருத்தன் திருடிவிட்டால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.